ஹலோ கைஸ், டுடே நான் இதை பற்றி பேச போகிறேன்னா பிசிஓஎஸ், விச் மீன்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் காமனாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 15 ஏஜில் இருக்கிற ஃபீமேலேருந்து 25 ஏஜில் இருக்கிற ஃபீமேல் வரைக்கும் வரும். அப்புறம் இது வந்து மோஸ்ட் காமனாக யாருக்குன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ். இப்போ இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இது வந்துருச்சு, மீன்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால அந்த பேஷண்ட் வந்து ஏகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷனில் போய் இருப்பாங்க. அந்த கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் ரீஜன் ப்ளஸ் நெக் ரீஜன்லலாம் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேட்டட் பிளாக் பிக்மெண்டேட்டட் செட்டில் ஆகிட்டு இருக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஏகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆனோவுலேஷன் நடக்கும். இந்த ஆனோவுலேஷன் மீன்ஸ் அந்த ஓவரி வந்து சரியாக ஃபார்ம் ஆகாது. அப்படி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கிறதால, அதுதான் பிசிஓஎஸ்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இப்போ இது ஆச்சுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஆகிடும். பேஷண்ட் வந்து ஃபர்தராக கன்சீவ் பண்ண முடியாது. இப்போ இந்த பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆகணும்னா நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த பேஷண்ட் வந்து கன்சீவ் ஆவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ரெவர்சிபிள் இன்ஃபெர்டிலிட்டி இந்த பேஷண்ட்டுக்கு. ப்ளஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து எமனோரியா நடக்கும், ஐ மீன் ரெகுலர் மென்சஸ் நடக்காது. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது, சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. அது வந்து பேஷண்ட் விஷ் தான். ப்ளஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏகந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால் வருது இல்லையா, ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மெட்ஃபார்மின் டேப்லெட்டை ப்ரெஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளஸ் அந்த இன்ஃபெர்டிலிட்டி பேஷண்ட் வந்து ரெவர்சபிள்னு சொன்னேன், ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து லைக் லெட்ரோசால், குளோமிஃபின் சிட்ரேட் இந்த மாதிரி லைக் டேப்லெட்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணால் அந்த பேஷண்ட்டை வந்து கன்சீவ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எமனோரியா இருக்கும், அதையும் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலிமா ட்ரீட் பண்ணலாம். அவ்வளோதான், இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இது வந்து மோஸ்ட் காமன் இப்போ, ஸோ லைக் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம இதை வந்து க்யூர் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.